டிடிவி தினகரனை சந்திச்சு விட்டாரு. சசிகலா சந்திக்க போகிறார். மூணு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாக்கா கட்சி பெருசாக வந்துருச்சு. நான் ஏற்கனவே பன்னீர் செல்வம் ஒரு 2.5 லட்சம் பேரை காட்டி ஒரு கூட்டத்தை காட்டிவிட்டாரு. அதன் மூலமாக பழனிசாமிக்கு என்ன சொன்னால், நீ 3000 பேரை வச்சுக்கிட்டு இருக்கேன் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் 2.5 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு இருக்கேன், தொண்டர்கள் எங்கிட்ட இருக்காங்கன்னு ஒரு நிர்வாகிகள் தான் அவங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லிவிட்டாரு. பொய்யோ உண்மையோ எப்படி அந்த கூட்டம் வந்து தெரியாது, கூட்டத்தை காட்டிட்டார். அதுலேயே ஒரு ஜண்டி கண்டு போச்சு. அதுக்கு தான் உடனடியாக டெல்லிக்கு போனார். என்னங்க என்ன இப்படி ஒரு பக்கம் எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணுறீங்க, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு 2.5 லட்சம் பேரை கூட்டு வந்து இது பண்ணுறீங்க. அதாவது அமித்ஷா சொன்னாரா எல்லாம் ஒன்றா சேர்ற வழி பாருங்க அவ்வளோதான். இப்போ அவர் ஏன் அந்த சட்டம் போடுறாருன்னா, ஒன்றா சேர்ந்துட்டா நமக்கு கட்சியில் இடம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் ஜெயக்குமார் சண்முகம் பழனிசாமி இங்கே மூணு பேர் கத்துறது என்னன்னா, ஒன்றாக இணைந்தாலும் ஜீரோக்கள் ஒன்றாக இணைந்தார் உனக்கும் பதவி கொடுக்குறேன்னு அந்த ஜீரோவோட ஒரு சேர்ந்துருவோம். இடம் வேணுங்கிறதுக்காக தான் அந்த கத்தல் பேரம் பேசுகிறாங்க. எனக்கும் ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா அவங்க இருப்பாங்க.